கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல்லாயிற்று திருப்பாடல்கள் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று பிரியமானவர்களே இன்று நாமும் அநேக இடங்களில் ஒதுக்கப்பட்ட கல்லாய் வாழ்கிறோம் நம் குடும்பங்களிலும் வாழும் சமூகங்களிலும் அநேகரால் புறக்கணிக்கப்படுகிறோம் என் குடும்பத்திற்கு எவ்வளவோ உழைத்தேனே ஆனால் யாருக்கும் என் மேல் அன்பு இல்லை நம்மை அவர்களுடைய தேவைக்கு முழுமையாக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்தவுடன் உதறி தள்ளிவிடுகின்றனர் குடும்பங்களிலும் பிள்ளைகள் பெற்றோரை உதறி தள்ளுகின்றனர் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீயும் இதே சூழ்நிலையில் வாழ்கிறாயோ கவலைப்படாதே எதற்கும் தேவையில்லை என்று ஒதுக்கப்பட்ட கல்லை கட்டடத்துக்கான மூளைக்கல்லாய் மாறிற்று எவ்வளவோ பெரியவர்கள் ஞானிகள் இருந்த போதிலும் இறைவன் ஆடுமைத்து கொண்டிருந்த தாவீதையை தேர்ந்து கொண்டார் ஆம் பெரிய மாணவர்களே இன்று நாமும் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டு யாருக்கும் பயனில்லாத பாத்திரமாய் இருந்தாலும் நாம் தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றவர்கள் படிப்பு இல்லை என்றோ வேலை இல்லை என்றோ அழகு இல்லை என்றோ வசதி இல்லை என்றோ எந்த காரணமாக இருந்தாலும் சரி யாரால் ஒதுக்கப்பட்டாலும் சரி இறைவன் உங்களை நிச்சயம் உயர்த்துவார் யாருடைய கண்கள் நம்மை அற்பமாய் எண்ணியதோ அவர்கள் கண்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் நம்மை உயர்த்துவார் இறைவனுடைய பார்வையில் நாம் தகுதி பெற இந்த அற்பமான உலகத் தகுதிகள் எதுவும் நமக்கு தேவையில்லை எனவே எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்னை யாருக்கு பிடிக்கவில்லை என்னால் யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லை என்று புலம்பாதீர்கள் இன்று யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இறைவன் உங்களை எல்லோருக்கும் உதவும் பாத்திரமாக நிச்சயம் ஒரு நாள் மாற்றுவார் அன்பு இறைவா இன்று எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட இருக்கும் என்னை எல்லோருக்கும் பயன்படும் விதமாய் மூளைக்கல்லாய் மாற்ற தேவையான ஆசிர்வாதத்தை என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்